வெல்கம் டு மாலவளன் அண்ட் டீம்ஜி. இந்த மகாலய பட்சத்துக்கு உள்ள ஒரு தோதான ஒரு பாயசம், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கும் குடிக்கும்போது நல்ல கீர் மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எப்படின்னு பார்ப்போம். இங்கே ஒரு 5 பேருக்கு தேவையான அளவுக்கு இந்த பாயசம் காணும். அது மாதிரி ஒரு கப்பில் பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட கருகாமல் பார்த்துக்கணும், அப்போ தான் நன்னாக இருக்கும். இதை வறுக்கிறது முடித்த உடனே நன்னா 2-3 தடவை ஜலத்தில் கலைஞ்சிட்டு அது முழுகிறதோட கொஞ்சம் கூட ஜலம் விட்டு ஒரு பாத்திரத்தில் ரெடியாக வச்சுக்கலாம். அந்த பைத்தம்பருப்புக்கு ஈக்குவலாக அதே கப்பில் சக்கரவள்ளி கிழங்கு, அது எவ்வளோ பீஸ் வருதோ அது நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. தோலை சீவிட்டு நன்னா குட்டி குட்டி குட்டியாக நறுக்கி அந்த பைத்தம்பருப்பு ரெடியாக வச்சுருக்கோம் பார்த்தேல, அதோட இதையும் சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பும் நறுக்கின அந்த சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா முழுகிற அளவுக்கு பாத்திரத்தில் ஜலம் இருக்கணும், அப்போ தான் வந்து நன்னா வேகும். இது கூட வாசனைக்கு 3 ஏலக்காயும் போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டோமோ அப்படின்னா நல்லா வாசனையும் இருக்கும், பைத்தம்பருப்பும் பொங்காத இருக்கும். இது ஒரு குக்கரில் வச்சு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 7 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரிலீஸ் ஆகும்போது பார்ப்போம். வெயிட்டு வந்து போட்டு ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே வெல்லம் வந்து திதிப்புக்கு எடுத்துக்கலாம். 2.5 கப்பு வெல்லம் நான் எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஜலம் விட்டு கொதிக்க விடுவோம். ஸ்டீம் ரிலீஸ் ஆகி குக்கர்லேருந்து எடுத்த பைத்தம்பருப்பும் சக்கரைவள்ளி கிழங்கும் நல்லா குழஞ்சிருக்கும். ஒரு கரண்டியை வச்சு இப்படி நல்லா மசித்தா நல்லா மைய மசிஞ்சிடும். இந்த பாயசம் நல்லா காணும், அதனால் தேவையான அளவு ஜலத்தை நிறையா விட்டுக்கலாம். கொதிக்க வச்சுருந்த அந்த வெள்ளத்தையும் நல்லா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதில் வடிகட்டி அதிலையே விட்டுருவோம். நல்லா கலக்கிடலாம். கன்சிஸ்டன்சி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது கொதிக்க கொதிக்க திக்காகும். இதை வந்து நம்ம நல்லா அடுப்பில் வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்க கொதிக்க திக்காயிண்டு நல்லா ஜோராக பாயசம் ரெடி ஆகியாச்சு. ஒரு பவுலில் மாற்றலாம். மேலே போடுறதுக்கு ஒரு 4 பாதாம் ஊற வச்சு தோல் உரித்து அதை குட்டியாக நறுக்கி இது மேலே போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான, அதே சமயம் இந்த மாதிரி மகாலயபட்சத்திற்கு ரொம்ப தோதான ஒரு பாயசம் ரெடி.